அளவுக்கு இன்னும் பெரிய ஆள் ஆகலை சிஸ்டர். நான் சொன்னாலும் இவ சேனலவே பார்க்குறது பெரிய விஷயம், என்னடா இன்னொரு சேனலை வேறு சொல்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்களோன்னு என் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. வேலைக்கு போயிட்டு இருந்தால் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க, வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து மாசமாக இருக்கும்போது தம்பியோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்றத பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா அவ வேலை பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை சந்தை, சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு காய்கறிகளை எடுத்து வைக்கவே இல்லை. சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ சும்மா தானே உட்காந்துருப்போம், அப்போதைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் காய்கறி எடுத்து வச்சுட்டே இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைமும் கிடைக்கல, அதுதான் ரீசன். உண்மை அதுதான், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் சரி காய்கறி எடுத்து வைக்கிற டயத்தில் அவங்கள்ட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். நான் அந்த கமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், பாருங்கள். அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து லாஸ்ட் மாதம் முடிக்க உங்களுக்கு வாமிட் வந்துச்சா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வாமிட்டே சுத்தமாகவே வரல, கொமட்டல் மட்டும்தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மந்தில் வந்து எனக்கு சுத்தமாக வாமிட் இல்லை. ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து மூணாம் மாதம் முடிக்கவே சுத்தமாகவே எனக்கு வாமிட்டே இல்லை. நான் மாதமாக இருக்கேனா அப்படின்றதே எனக்கு மூணாம் மாதம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சரி உண்மையிலே நான் மாதமாக தான் இருக்கேன் அப்படின்றதே நான் உணர்ந்தேன். அது இப்போ அந்தளவுக்கு நான் யதார்த்தமாக இருந்தேன். அது எப்படி சொல்கிறது, எனக்கு மாதமாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. மூணாம் மாதம் ஸ்கேனில் தான் நான் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன், சரி நம்ம மாதமாக தான் இருக்கோம் அப்படின்னு. நான் இப்போ எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் அப்போயே இருந்தேன். எது கொடுத்தாலும் தின்னுகிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு வாமிட்டே வரல, ஒரு துளியளவு கூட வாமிட்டு இல்லை. மூணாம் மாதத்தில் ஒரே ஒரு தடவை தான் வாமிட் எடுது. அது எதுக்காக அப்படின்னா, மாங்காய் வந்து சாப்பிட்டேன், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன். அது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சம் சொல்லுவாங்களே, அது மாதிரி அளவுக்கு மீறி சாப்பிட்டேன். அதனால் ஒரே ஒரு தடவை நான் மூணாம் மாதத்தில் வாந்தி எடுத்தேன். அதுவும் அந்த மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டனால தான் வாமிட் எடுத்தேன் ஒழிய, இதனால அந்த தம்பி மாசமாக இருக்கனால வாந்தி எடுத்தே நான் சொல்ல முடியாது. அதிகமாக சாப்பிட்டனால எனக்கு ஒரு மாதிரியாகி வாமிட் எடுத்தேன், அவ்வளோதான் நான் வாமிட் எடுத்தது. அதுக்கப்புறம் ஒன்பதாம் மாதத்தில் வந்து ஒரு தடவை வாமிட் எடுத்தேன். ஒன்பதாம் மாதம் ஒரு தடவை வாமிட் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, நான் வாடகைக்கு இருந்தேன் பார்த்தீங்களா, அவங்களோட அந்த வீட்டு ஓனர் அம்மாவோட மருமகன் வந்து டெலிவரிக்காக ஜிஹெச் போயிருந்தாங்க. அந்த அக்காவும் நானும் செக்கப்புக்கு போவோம். அந்த அக்காவை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். எனக்கு ஒரு மாதம் முன்ன பின்ன அந்த அக்காவை நானும் முன்ன பின்ன அந்த அக்காவை பார்க்க போயிருந்தப்போ, இந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கெலாம் கஷ்டப்படுவாங்கள்ல, டீ போச்சு, அதுக்கப்புறம் வலி வந்து கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து சேராமல் வாமிட் வந்துருச்சு. அது அது ஒன்று. அதுக்கடுத்து அங்கெல்லாம் இல்லை, இங்கே இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதான், அதுக்கு ரெண்டே ரெண்டு தடவை தான் வாந்தி எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வாந்தியே எடுக்கலை. நான் எப்பயும் மாதிரி தான் இருந்தேன். இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அப்பயும் இருந்தேன். எனக்கு ஒரு அறிகுறியுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருந்தேன். அதுக்கடுத்து பிம்பிள் வந்து எனக்கு டெலிவரிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட பிம்பிள் வந்து அதிகமாக வந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே மொய்மொய்மொய் மொச்சு கிடந்துச்சு. இது ஃபுல்லாகவே மண்டையில் பாதி மண்ட, எனக்கு ஆல்ரெடி ஏறினத்தி ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில் இப்படிலாம் சொரியக்கூட முடியாது, அந்தளவுக்கு கொப்பளமாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, கருப்படிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே, மூஞ்சியெல்லாம் கருப்படிச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான், மற்றபடி கை கால் வீங்குறதோ கிருகிருன்னு வர்றதோ நடக்க முடியாமல் போகிறதோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தான் இருந்தேன். ஒன்றை மட்டும் நான் குறைச்சிருந்துருக்கணும். ஒன்றை மட்டும் நான் குறைச்சிருந்துருக்கணும். என்ன அப்படின்னா, நான் வேகமாக நடப்பேன், நார்மலாகவே நான் அப்படி தான் நடப்பேன். அது ஒன்றை மட்டும் நான் குறைச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் நார்மல் டெலிவரி ஆயிருந்திருக்கேன். முடியலை, நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும்.
அதுக்கடுத்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தேன், ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் உங்களுக்கு போனஸ் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு. நான் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தேன், நான் எனக்கு இவ்வளோ தான் போனஸ் வந்துச்சு, 595 ரூபா தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். தம்பி தரிச்சதுலேருந்து நான் வேலைக்கு போகிறதில்ல. தம்பி தரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். வேலையை விட்டு நிப்பாட்டிட்டார் எங்கள் வீட்டுக்காரு. வேணாம் மில்லுக்கு போவேணா, குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும்னு சொல்ல வேட்டியும். தம்பி பிறந்து 1 வருஷம் கழித்து தான் நான் வந்து வேலைக்கே போனேன். அதனால பிஎஃப் எழுதி போட்டு வாங்கிட்டேன். அதனால எனக்கு புது அட்மிஷன் தான் போட்டிருப்பாங்க. அதனால் சம்பளம் வந்து திருப்பி புதுசாக எப்படி சேர்றாங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் போடுவாங்களோ அதே சம்பளம் தான் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் போய் 10 மாதம் தான் கம்பெனிக்கு வேலைக்கு போய் 10 மாதம் தான் ஆகுது. அதனால 5% தான் எனக்கு போனஸ் போட்டிருந்தாங்க. நான் அந்த சம்பள ஸ்லிப்பை கூட இன்றைக்கி தான் தூக்கி போட்டேன், இல்லைன்னா அதை கூட எடுத்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருப்பேன். நான் அவங்கள்ட்ட போய் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, எனக்கு 595 ரூபா தான் ப்ரோ உண்மையிலே வந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் யூடியூப்பில் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போடுறீங்கல்ல, அதில் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் முதல்ல கைன் மாஸ்டர்னு ஒரு ஆப் வச்சுருந்தேன் ப்ரோ. அந்த கைன் மாஸ்டர் ஆப்பில் வந்து நான் மியூசிக் எல்லாமே காசு கொடுத்து அதில் நான் அப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த மியூசிக்கு. அந்த ஆப் வந்து என்னட்ட போச்சு, அதனால அந்த மியூசிக்கை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் செல் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணி அப்படி எடுத்து தான் வச்சு போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப்லேயுமே காப்பிரைட் இல்லாமல் மியூசிக் கேட்டோம் அப்படின்னா, பிஜிஎம் இது மாதிரி கேட்டோம் அப்படின்னா, நிறையவே நிறைய சேனல் இருக்குது, அது மாதிரி எடுத்து போடுங்க. காப்பிரைட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சில மியூசிக் எடுத்து போட்டாலுமே அது காப்பிரைட் விழுகுது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அந்த ஒரு மியூசிக் மட்டும் நான் கைன் மாஸ்டர் ஆப்லேருந்து எடுத்து போட்டது. முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் எல்லாமே நான் கைன் மாஸ்டர் ஆப்லேருந்து எடுத்து போட்டேன். யூடியூப்பில் வந்து நோ காப்பிரைட் மியூசிக்னு சொல்லிட்டு இருக்கும், ஒவ்வொரு சில சேனல் இருக்கும், அதில் நான் சர்ச் பண்ணி எடுத்து போட்டுக்குவேன். அதனால் நீங்கள் காப்பிரைட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சிஸ்டர் வந்து இந்த தம்பியோட சிம்டம்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களே, அந்த சிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வீட்டில் கொஞ்சம் டைம் கிடைக்கிற டயத்தில் தான் நான் ரிப்ளை பண்ண முடியும் சிஸ்டர், அதனால் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் பார்த்தேன்னா உடனே நான் பண்ணிடுவேன், அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சந்தைக்கு போயிட்டு அம்மாவுக்கு வந்து காய்கறிலாம் எடுத்து கொடுத்துட்டேன். 8 தேங்காய் நான் 50 ரூபான்னு வாங்கினேன். இந்தா குட்டி குட்டி தேங்காய். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நாங்களும் யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. மேடம்லாம் சொல்ல வேணாம் சிஸ்டர், நீங்கள் மீனா சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்லி சொன்னாவே நான் சொல்லுவேன். சிஸ்டர் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. நீங்கள் வந்து எனக்கு வந்து யூடியூப் சேனல் நான் வச்சுருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறீங்க. நீங்கள் நான் சொல்கிறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன். அளவுக்கு இன்னும் பெரிய ஆகலை சிஸ்டர், நான் சொன்னாலும் இவ சேனலவே பார்க்குறது பெரிய விஷயம், இவனோட இன்னொரு சேனலை வேறு சொல்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்களோன்னு என் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொன்னதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணல, இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன். என்ன இந்த பிள்ளை வந்து இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினப்பீங்க, ஆனால் உண்மை தானே சிஸ்டர். நான் அது உங்கள் சேனலை சொல்லி நீங்கள் அது எப்படி சொல்கிற ஒரு நாலு பேர் வந்தால் கூட நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, ஆனால் யாருமே வராமல் இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன இந்த பிள்ளை சொல்லி யாருமே வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. அதனால தான் நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னோடய டெலிவரி ஸ்டோரியில் பார்ட் 2 வந்து நான் போட்டிருந்தேன், அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் தெரியுது நம்மளை மாதிரியும் நம்மளை மாதிரியும் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். மழை வேற வருது, நம்ம வீட்டில் பேச முடியாது, தகர சீட்டுன்றனால அதிகமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நாங்கள் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.